ஓ முத்தார தேவியை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவத்தில் செந்தில்குமார் முத்தாரம் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து குருபெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2022 ஆம் ஆண்டு வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்து கொண்டிருந்த உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் வந்து இப்பொழுது வந்து 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். சரி, 3ஆம் இடத்தில் இருந்தவர் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சி மூலமாக சில விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்பார். அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு லாபமாக இருந்திருக்கும், முயற்சி மூலமாக உங்களுக்கு பெருமூலம் கொடுத்த குரு பகவான் வந்து இப்பொழுது வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து அமர்கிறார். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குமானா ஓரளவு ஓரளவு நன்மையாக இருக்கும். அதாவது 4இல் இருக்கும் குரு பகவான் வந்து தனது 5ஆம் பார்வையால் வந்து 8ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல வந்து 8, 10, 12 + 4 இந்த 4 ஸ்தானம் வந்து ஐடேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி கேட்டால் 4ஆம் இடங்கிறது வந்து குரு பகவான் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தின் உயிர் காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அப்பப்போ சில தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் இருப்பார். ஏன்னா வந்து உயிர் கார 4ஆம் இடம்னா என்ன? அம்மா. அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து அவங்க அம்மாவின் உடல்நிலையில் வந்து அப்பப்போ சிறு சிறு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். கால் வலி, வயிறு வலி, இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். குருவின் நோய்க்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பார்னு வைக்கலாம். இந்த குரு பகவான் வந்து 4இலிருந்து அவரோட 5ஆம் பார்வையால் வந்து காலத்தியவனுக்கு 4ஆம் இடத்தையும் உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அவன் காலத்தியவனுக்கு 4ஆம் இடங்கிறது வந்து வண்டி, வாகனம், வீடு, வாசல் இது மாதிரி இதெல்லாம் குறிக்கிற இடம். உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் எங்களுக்கு சிறப்பாக இருக்குமானா அட்டகாசமாக இருக்கும், ஆயுள் எந்த குறையும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தாய் இல்லாத நண்பர்களுக்கு வந்து வீடு வாங்கும் நிலை கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கு வந்து பிறப்பு ஜா இப்போ வந்து ஜாதகங்களுக்கு இப்போ நீ பார்க்குற இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தாய் இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வீடு வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கு அதாவது திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கும் வந்து இந்த காலத்தில் வந்து தாயாகும் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து திருமணமான நண்பர்களை வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா 8ஆம் இடத்தை பார்க்க, 8ஆம் இடங்கிறது ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடம். அப்போ மருத்துவமனைக்கு நீங்கள் போயிட்டு வந்து செக்அப் செய்து பார்த்து உங்களுக்கு ஏதாவது வயிற்றில் நீர் கொறுப்பு கட்டி நீர் கட்டி அது அது அப்படி இருக்குது இப்படிங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பத்திரியில் மருந்து மாத்திரை எடுப்பதன் மூலம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கண்டிப்பாக உருவாக்கி தருவார். அப்புறம் வந்து அவர் 7ஆம் பார்வையில் 10ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த இடத்துல எப்படி நீங்கள் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குற ஸ்தானம் வந்து வலுவாகும். அப்போ 10ஆம் இடம் வலுவாகும். அப்போ 8, 10, 12 நீங்கள் வந்து வெளியூர், அதாவது உங்கள் வருமானத்துக்காக நீங்கள் வந்து வெளியூருக்கு அதிகமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும். உங்கள் வருமானமே வந்து நீங்கள் உள்ளூரில் சம்பாதிக்கிற சூழ்நிலை உருவாகாது. இந்த ஒரு வருட காலமும் வந்து உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அலைஞ்சி வெளிப்பக்கம் போய் அங்கேயும் ஓடி ஆடி சம்பாதிச்சா மட்டும் தான் கையில் காசு மிச்சம் வருமே தவிர இல்லைன்னாச்சுன்னா நீங்கள் நாளில் இருக்கும் ராகு பகவான் வந்து சாரி குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கறதுக்கு இப்படி தான் கொடுப்பார். நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு வருமானம் வரும் வருமானம்னா கண்டிப்பாக வருமானம் வராது. அப்போ அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8, 10, 12 8ஆம் இடம் அலைச்சல், 12ஆம் இடம் வந்து வெளித்தொலைவாக போகிறது, 10ஆம் இடம் தொழில். அப்போ நீங்கள் தொழிலுக்காக நீங்கள் வந்து ஓடி சூழ்நிலை உருவாகும். ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும் சொல்லலாம். அதே உழைச்சா தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கையில் காசு நிற்கும். இந்த அமைப்பு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து வீடு கட்டியிருப்பாங்க. வீடு கட்டிட்டு அறையில் அரைங்குறையுமா இருக்கும். அதாவது பாதி பூசியும் பூசாமையும் வேலை பாக்கியிருக்கும். இது மாதிரி அன்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு அந்த வேலைகளை வந்து கண்டிப்பாக முடித்து தருவார். ஏன்னா குருவின் இருப்புக்கு வந்து உயிர் காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சிறு சிறு தொந்தரவு கொடுக்கும். தவிர ஜடகாரகத்துவம், அதாவது அசையும் பொருள் அசையா பொருள்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரி இதில் வந்து அவர் வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டார். இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடம் வந்து உங்களுக்கு உங்களோட சுகஸ்தானம். உங்களோட சுகஸ்தானத்தை வந்து சில நேரங்களில் அவர் கேள்விக்குறியாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசியில் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த குரு பயிற்சி வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசியிலே ஆல்ரெடி நீச்சமாக தான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த குரு பயிற்சி மிதமாக போகும். அப்போ அந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு யோகம் இருக்கா அப்படின்னாச்சுன்னா ஒரு மிதமான யோகம் இருக்குது. நீங்கள் இந்த குரு பயிற்சியை பயன்படுத்திவிடுங்க. உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் உத்தாரமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.